சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் அகிலன். இவர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் காளையார்கோவில் அருகே ரவுடி அகிலன் வந்த காரை போலீசார் சோதனை செய்துள்ளனர். வாகன சோதனையில் அகிலனின் வாகனத்தில் ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அகிலன் அங்கே இருந்த சார்பு ஆய்வாளர் குகன் என்பவரை அரிவாளால் தாக்கி தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது காளையார்கோவில் காவல் ஆய்வாளர் ஆடிவேல் ரவுடி அகிலனை துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்துள்ளார். பின்னர் காயமடைந்த ரவுடி அகிலனும் சார்பு ஆய்வாளர் குகனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ரவுடி அகிலனின் தங்கை இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தனக்கு தாய் தந்தை இல்லை என்றும் அண்ணன் மட்டும்தான் இருப்பதாகவும் கூறி ரவுடி அகிலனை என்கவுண்டர் செய்தால் தான் தற்கொலை செய்து கொள்வேன் என வீடியோவில் அகிலனின் தங்கை பேசியுள்ளார். நான் சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு கிராமத்திலிருந்து பேசுகிறேன். என் பேர் கார்த்திகேயன். என் அண்ணன் பேர் அகிலன். என் அண்ணன் ஒரு என் அம்மா வந்து அப்பாவும் எனக்கு என் அண்ணன் ஒரு ஆளு. என் அண்ணன் படிச்சுட்டு இருக்கும்போதே கேஸ் போட்டு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. வெளியில் வந்து இருந்தேன். சின்ன சின்ன கேஸாக போட்டு இப்போ கோயம்புத்தூர் வேலையை போயிருந்தப்ப கோயம்புத்தூர் கால் பிற குடிச்சு என்கவுண்டர் போடுறோன்னு சொல்லி அந்த தகவல் வந்துருக்கு. எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுனா எனக்கு யாருமே என்ன பார்க்க வைக்க எங்கள் அண்ணன் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன். இது தமிழ்நாடு காவல்துறை மனித உரிமை ஆணையம் நீதிமன்றம் கேட்டுக் கொடுக்கணும். என் அண்ணனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல்